முல்லை பெரியாறு பாசன பகுதியில் உள்ள 18 கால்வாயிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் 18 கால்வாய் அமைக்கப்பட்டு லோயர் கேம்பில் உள்ள முல்லையாற்று பகுதியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இக்கால்வாய் மூலம் கூடலூர், கம்பம், புதுப்பட்டி, உத்தமபாளையம், பண்ணைபுரம் உள்ளிட்ட 74 கிராமங்களில் 7,500 ஏக்கர் நிலங்கள் நேர்முக பாசனமாகவும் 14,000 ஏக்கர் நிலங்கள் மறைமுக பாசனமாக பயன்பெற்று வருகின்றன. இந்நிலையில் இக்கால்வாயின் மூலம் 2011 மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தண்ணீர் திறக்கப்படாமல் விவசாயிகள் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் முல்லை பெரியாறு அணையில் தற்போது 130 அடி உயரத்திற்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் 18 கால்வாயிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பெரியாறு அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வரும் இந்த காலகட்டங்களில் உரிய நேரம் என்று காத்திராமல் சற்று முன்னதாகவே எடுத்து இந்த கால்வாயில் தண்ணீர் விடுவார்களேயானால் தமிழ்நாடு அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த விவசாயிகள் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 18 கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் தேனி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனா்.